yeah முதல் வாசகம் இறைவாக்கினர் பாரூக் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் பதினைந்து முதல் இருபத்தி இரண்டு வரை நீங்கள் சொல்ல வேண்டியது நாம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீதி உரியது ஆனால் நமக்கும் யூதாவின் மக்கள் இருசலேமின் குடிகள் நம் அரசர்கள் தலைவர்கள் குருக்கள் இறைவாக்கினர்கள் மூதாதையர்கள் ஆகிய அனைவருக்கும் இன்று போல உரியது ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் நாம் பாவம் செய்தோம் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாம் கீழ்படியவில்லை அவரது குரலுக்கு செவிசாய்க்கவில்லை அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த நாளிலிருந்து இன்று வரை நாம் அவருக்கு பணிந்து நடக்கவில்லை அவரது குரலுக்கு செவிசாய்ப்பதில் ஈடுபாடு கொள்ளாமல் இருந்துவிட்டோம் ஆகவே தான் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை நமக்கு கொடுக்கும் பொருட்டு எகிப்து நாட்டிலிருந்து நம் மூதாதியரை ஆண்டவர் அழைத்து வந்த பொழுது தம் அடியாரான மோசே வாயிலாக அவர் அறிவித்திருந்த கேடுகளும் சாபங்களும் இன்றுவரை நம்மைத் நம்மை தொற்றிக்கொண்டுள்ளன மேலும் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மிடம் அனுப்பி வைத்த இறைவாக்கினர் வாயிலாக பேசிய சொற்கள் எவற்றுக்கும் நாம் செவிசாய்க்கவில்லை மாறாக நாம் வரும் நம் தீய உள்ளத்தின் போக்கில் நடந்தோம் வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்தோம் நாம் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் தீயென புரிந்தோம் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் பதிமூன்று தொடக்கம் பதினாறு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது கொராசி நகரே ஐயோ உனக்கு கேடு பெற்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறியிருப்பர் எனினும் தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் கப்பர் நாகுமே நீ வானளவ உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய் உங்களுக்கு செவிசாய்ப்பவர் எனக்கு செவிசாய்க்கிறார் உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார் என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கிறார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி ஜேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஜேசுவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் இன்றைய நாளிலே இறை ஆசிர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் தங்குவதாக அன்பார்ந்த உறவுகளே இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை பகுதிக்கு நான் உங்களை அழைக்கின்ற போது இன்றைய நாளுடைய இறைவார்த்தை பகுதியானது லூக்காஸ் நட்ஷேதி பத்தாவது அதிகாரம் பதிமூன்று தொடக்கம் பதினாறு பகுதியை நாங்கள் வாசிக்கின்ற போது அதிலே குறிப்பிடும்படியாக ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார் உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கிறார் என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பியவரையும் புறக்கணிக்கின்றார் என்ற வார்த்தைகளை சீடர்களுக்கு சொல்லி வைக்கின்றார் ஆகவே இன்றைய நாளில் இந்த புறக்கணிப்பு இந்த செவிசாய்க்கா தன்மையை என்ற இந்த நிலையை என்னுடைய வாழ்வியலோடு நாங்கள் எடுத்து சிந்திக்கின்ற போது இன்றைக்கி பாருங்கள் பல்வேறுபட்ட குடும்பங்களில் இந்த இளம் பிள்ளைகள் அல்லது மாணவ பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்கு முறையாக செவிசாய்ப்பதில்லை பெற்றோர் சொல்லுகின்ற நல்ல விடயங்களை அவர்கள் கேட்பதில்லை அல்லது பெரியோருக்கு குருக்களுக்கு ஆசிரியர்களுக்கு அவர்கள் சரியாக சாய்க்காமல் மதிக்காமல் வாழுகின்ற தன்மை இப்போதைய காலகட்டத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே வேளையில் இப்போ இருக்கக்கூடிய இளம் சமுதாயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் வந்து ஆலயங்களை அல்லது கிறிஸ்தவ வாழ்வை ஆன்மீக வாழ்வை புறக்கணிக்கின்றார்கள் மறந்து விடுகின்றார்கள் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் கத்தோலிக்க பிள்ளைகள் திருப்பள்ளியில் பங்கெடுக்காமல் டியூஷன் கிளாஸுக்கு போகிறாங்க இது ஒரு புறக்கணிப்பு இது ஆண்டவருக்கு செவி சாய்க்காத ஒரு தன்மையை எடுத்து காட்டுகின்றது இவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இளம் சமுதாயமும் சரி அல்லது பிள்ளைகளும் சரி இவ்வாறு கடவுளையும் கடவுளுடைய ஆலயங்களையும் பெரியவர்களையும் செவி சாய்க்காமல் புறக்கணிக்கின்ற போது அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதியிலே அவர்கள் எண்ணத்தை சம்பாதித்துக் கொள்ளுகின்றார்கள் ஒரு பெரிய கேள்வியாக இதை நான் உங்களுக்கு இன்றைய நாளில் முன்வைக்கின்றேன் ஆக கடவுளை நாங்கள் முன்னிலைப்படுத்தாமல் எம்முடைய வாழ்விலே வேறு ஒன்றை முன்னிலைப்படுத்துகின்ற போது நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் நல்ல மனிதர்களாக அல்லது இருக்க முடியாது நாங்கள் நல்ல கிறிஸ்தவர்களாகவும் இருக்க முடியாது என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னிலைப்படுத்த வே பட வேண்டியவர் கடவுள் மாத்திரமே கடவுளுக்கு சமமாக இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமில்லாத நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் வீடு வழியை இன்றைக்கி நான் கூடுதலாக நாங்கள் எங்களுடைய பணிக்கலத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் பார்ப்பதற்கு கொஞ்சம் கவலையாகவும் இருக்கின்றது அதிகமான சிறு பிள்ளைகள் அஞ்சாம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்துன்னு சொன்னால் பூசைக்கு வரதில்ல மறைக்களிவிக்கு வரதில்லை ஓஎல் பரீட்சை வருவது பத்தாம் ஆண்டுலேயே மறைக்களி விட்டு நின்றது பூசைக்கு வரதில்ல அம்மா அப்பா அதுக்கு உடந்தையாக இருக்கிறாங்க இப்படி ஒரு பிரச்சனையை நாங்கள் இன்றைய கால சூழலில் நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே புறக்கணிப்புகளும் செவி கொடாமை என்ற இந்த தன்மைகள்லாம் அகன்று நாங்கள் ஆண்டவர் ஜெயசுவக்கு செவி சாய்த்து அவரை புறக்கணிக்காமல் வாழ நாங்கள் அழைக்கப்படுவோம் இன்னைக்கு பாருங்கள் அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் சொல்லி வைக்க வேணும் இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் புறக்கணிக்கப்பட்ட முதியோர் இன்றைக்கு ஆங்காங்கே நேற்று பெய்த மழைக்கு இன்றைக்கு முளைச்ச மாதிரி எல்லா இடமும் முதியோர் இல்லங்கள் முதியோர் சங்கங்கள் முதியோர் பராமரிப்பு நிலையங்கள் ஏன் ஏன் உருவா உருவாக்கப்பட்டிருக்கின்றது பிள்ளைகள் தங்களுடைய சுயநல வாழ்வுக்காக குடும்பங்கள் என்னுடைய அம்மா வயசு போயிட்டு என்னுடைய அப்பா வயசு போயிட்டு இருந்தால் மனிதக்கு தொல்லை எனக்கு தொல்லை என் பிள்ளைக்கு தொல்லை ஆகவே எங்கேயாவது கொண்டு போட்டுருவோம் காசு கொடுத்தாலும் பிரச்சனையில் அப்படி அப்படின்ற ஒரு புறக்கணிக்கின்ற மனநிலையோடு என்னுடைய அன்பு பெற்றோரை முதிய பெற்றோரை நாங்கள் புறக்கணித்து விடுறோம் அவர்களுக்கு செவி விடுறோம் அவர்கள் செய்த நன்மையை நாங்கள் உணராமல் இருக்கிறோம் அன்பார்ந்த சோகரங்களே இதுதான் நாங்கள் நாளாந்த வாழ்வில் நாங்கள் காணக்கூடிய விடயங்களாக இருக்கின்றது ஆகவே என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய அம்மா அப்பாவை நான் எப்படி பார்க்குறேன் எப்படி செவி சாய்க்கிறேன் எப்படி மரியாதை செலுத்துகிறேன் எப்படி அவங்கள நான் அவங்களோடு ஒத்தாசையாக இருக்கிறேன் என்கிற அந்த நிலை தான் நான் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறேன் கடவுளுக்கு சேவை சாய்க்கின்றேன் நான் கடவுளை இல்லை என்ற அந்த நிலை எனக்கு உணர்த்துகின்றது ஆகவே நாங்கள் சிந்தித்துக் கொள்வோம் யோசித்துக் கொள்வோம் நாங்கள் எந்த காரணத்துக்காவது ஆலயங்களையோ கடவுளையோ புறக்கணிக்காமல் நாங்கள் இருக்க இறைவன் தாமே எங்களுக்கு நல்ல பக்குவத்தை இன்றைய நாளிலே தந்து என்றும் அவர் தன்னுடைய கோட்டைக்குள்ளே ராஜ்ஜியத்துக்குள்ளே எங்களை வைத்து பாதுகாக்கும்படியாக நான் உங்களுக்காக மன்றாடி கொள்கிறேன் ஆசீர்வாதம் என்று உங்களோடு தங்குவதாக அமேன்